இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம். டிடிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது கார்த்திகை மாத ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாமா? நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்குறச்ச, உங்கள் ராசிதிபதி ஆகிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து லாபஸ்தானத்தை சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் என்னென்ன பலன்கள்லாம் நிகழும், ப்ளஸ் வந்து மற்ற பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற சுக்கர பகவான், சூரியன், புதன், கேது, ராகு இவனுடைய கிரகநிலையை பொறுத்து இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு இந்த விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையினருக்குள்ள வந்து ஒரு படம் புக்காகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ வெளியூருக்கு நீங்கள் செல்லணும்னு ஐடியா பண்ணிங்கன்னா கூட அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளியூர் பயணங்களால் லாபம் சொல்லுவாங்களா, ஆதாயம்ன்றது அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தனவரவு வந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நிகழும். பணமே இல்லைன்ற அளவிற்கு நிச்சயமாக இருக்காது. சர்வைவர் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ப்ளஸ் தொழில் செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிக சிறப்பாகவே இருக்குது. ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். இந்த கோழி பண்ணைலாம் சொல்கிறாங்க இல்லையா, மாட்டுப்பண்ணை இது மாதிரிலாம் பண்ணுறாங்களே, அது மூலியமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்குது. விவசாயத்தின் மூலியமாக லாபம் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் ட்ரஸ்ட்டு அதெல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அது மூலியமாக லாபம் இருக்குது. கோஷாலை சொல்லுவாங்க, அது மூலியமாக லாபம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, டீச்சர்ஸு இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு புத்துணர்வுடன் இங்கே வாழக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில்ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க. ஸோ வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து மிக சிறப்பான ஒரு பலன் இருக்குங்க. நீங்கள் என்ன சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. ப்ளஸ் வந்து இந்த ஜீவசமாதிகள் இருக்கு இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வரது நல்ல விசேஷம். ராகவேந்திரா கோயில் போயிட்டு வாங்க. ப்ளஸ் பாபா கும்பிடுங்க. அதாவது இந்த உயிரோட இந்த காஞ்சி பெரியவாள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சமாதி, ஜீவசமாதி, அப்புறம் அகத்தியார் இது மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்க்கும் பொழுது மஞ்சள் மற்றும் ஆரஞ்சுங்க.